வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? சிக்கும் திமுக முக்கிய புள்ளிகள். ஐடி சோதனையின் பின்னணி என்ன? மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருப்பதால் திமுக தலைமைக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக பொறுப்பு வகித்தவர் ஆவுடையப்பன். தற்போது அவர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராக உள்ளார். இந்நிலையில் பாளையங்கோட்டையில் உள்ள ஆவுடையப்பனின் அலுவலகத்தில் கடந்த 4ஆம் தேதி 5 பேர் கொண்ட வருமான வரித்துறை குழுவினர் சோதனை நடத்தினர். மாவட்ட திமுக அலுவலகத்தில் ஆவுடையப்பன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற போது அங்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டனர். சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற சோதனையை முடித்துக் கொண்டு கிளம்பிய அதிகாரிகளிடம் வருமான வரி சோதனையில் ஆவணம் அல்லது பணம் கைப்பற்றப்பட்டதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஆனால் அதற்கு அதிகாரிகள் பதிலேதும் கூறாமல் சென்றுவிட்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆவுடையப்பன் சோதனையில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என தெரிவித்தார். முன்னதாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த புகாரின் அடிப்படையிலேயே வருமான வரித்துறை சோதனை நடத்தியதாக தகவல் வெளியானது. இதேபோல் அரியலூர் மார்க்கெட் தெருவை சேர்ந்த அப்பு என்கிற விநாயகவேல் திமுக மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளராக உள்ளார். புது மார்க்கெட் தெருவில் உள்ள இவரது வீடு, பெரியார் நகரில் உள்ள தந்தை அண்ணாதுரை வீடு மற்றும் ஸ்ரீபுரந்தான் கிராமத்தில் உள்ள இவரது மாமியார் வீடு ஆகிய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஒவ்வொரு இடத்திலும் 5 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு சோதனை நடத்தியதோடு கடந்த ஆண்டுகளில் அவர் தாக்கல் செய்த வருமான வரி தகவல்கள், அவரின் சொத்துக்கள் உள்ளிட்ட விவரங்கள் பற்றி விசாரிக்கப்பட்டது தெரிகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் பறக்கும் படையினர் வாகனங்களை மறித்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சில இடங்களில் திமுகவினருக்கு சொந்தமான வாகனங்கள் சரிவர சோதனை நடத்தப்படுவதில்லை என புகார் எழுந்தது. இந்த நிலையில் திமுக நிர்வாகிகளுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்படுவது பணப்பட்டுவாடா செய்ய பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்யவா அல்லது வரி ஏய்ப்பு தொடர்பாகவா என சந்தேகம் எழுந்துள்ளது.